தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பேட்ச் மாணவர்களும் மற்றும் மற்ற அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இது டெய்லியும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோ வரப்போகுது. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறீங்க இல்லையா, சப்ஜெக்ட்ஸ் அப்போ நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி போட்டிருக்கோம், அதோட வீடியோவோட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பார்த்துக்குங்க. இப்போ ஐஎன்எம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் சரிங்களா. இது நீங்கள் டெய்லியும் வந்து 10 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் டைம் வந்து இந்த டிஎன்பிசி பற்றின நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால ஓகே, இல்லை எங்கிட்ட PDF வாங்கிக்கிறதுனாலும் டிஸ்கிரிப்ஷனுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF வேணும் அனுப்பிச்சு வைக்கிறேன். முதல் கேள்வி, EO4GS 2022 கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் பார்க்க போகலாம். முதல் கேள்வி, வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்பொழுது தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1906. இரண்டாவது கேள்வி, வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1865. மூன்றாவது கேள்வி, 1891 சுதேச மித்ரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார்? ஜி சுப்பிரமணியம் அவர்கள். சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஐஎன்எம் பொறுத்தளவு ஒரு என்னது பத்திரிகை கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அப்போ பத்திரிகைன்னு எங்கே வந்தாலும் நல்லா பார்த்துங்க. அடுத்து அதில் 3 கொஷின்ஸ் தான். அடுத்து AFGS 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, அபிநவ பாரத சங்கம் இதனை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கணேஷ் தாமோதர் சவர்கர். அபிநவ பாரத சங்கம். இரண்டாவது கேள்வி, வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? பாருங்க, இந்த எல்லா இயக்கங்களும் வந்து எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, எந்த நோக்கத்தில் தோற்றுவிக்கப்பட்டது, யார் தோற்றுவிச்சாங்க, எந்த ஆண்டு, நல்லா பார்த்துங்க. முகமதி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. அடுத்து 3, நான் ஏன் நாத்திகவாதி எனும் கட்டுரையை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி பகத்சிங். அடுத்து CGS 2022 கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு? ஆப்ஷன் சி 13 April 1919. பாருங்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குது, எதுக்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறாங்கிறத நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துட்ருக்கோம். இரண்டாவது கேள்வி, கூற்று ஏ 1929 பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது. காரணம், குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடி கொண்டு வந்தது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். அடுத்து, இந்திய தொண்டர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? நான் சொல்லலைங்களா சங்கங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி ஒன்று வரும்னு. ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர், இந்த லால் பால் இவங்க 3 பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது தீவிர தேசியவாதிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களில் ஒரு கொஷின். மிதவாத தேசியவாதி கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாதி தான், மிதவாதிகளில் ஒரு கொஷின், சங்கத்தில் ஒரு கொஷின், பத்திரிகையில் ஒரு கொஷின், ஐஎன்எம்மோட ஆரம்ப காலகட்டங்களில் ஒன்று, 1940 அப்புறம் ஒன்று, இவ்வளோதான் 6 கொஷின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் கொஷின். ஏன்னா அவங்க சிலபஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒரு கொஷின். அப்புறம் இந்த சந்தாளர்கள் பழங்குடியினர் இதுலேருந்து ஒரு கேள்வி. 4, ராஜ்மஹால் பகுதியில் டொமின் ஈகோ என்றால் என்ன? டொமின் ஈகோ அப்படின்னா சந்தால் இனத்தோட இடம்தான் வந்து டொமின் ஈகோ. 5, இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்பட்டவர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல்.
அடுத்த கேள்வி ஆறு, பட்டுகேஸ்வர தத் மற்றும் டேஸ் மத்திய சட்டசபையின் மேல் 8 ஏப்ரல் 1929 குண்டு எறிந்தார்கள். இவங்களாம் தீவிரவாதிகள். ஆப்ஷன் சி பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் பகத்சிங்கும் தத்தும் தான் வந்து இதில் குண்டு வீசினாங்க. இது ஒரு 5-6 இன்சிடென்ட் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இப்படிதான் ஏரியா நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். 7, சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூரில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யார்? ஆப்ஷன் டி 2 மற்றும் 4, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். அடுத்து சிவைஜிஎஸ் 2022 கேட்கப்பட்ட INM குவெஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதன் முதலில் எழுந்த சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம், கிளர்ச்சிகளில் ஒரு குவெஸ்டின் பாருங்க, வங்காளம். சன்னியாசி அந்தோலன் கிளர்ச்சி தோன்றிய இடம் வங்காளம். 2வது கேள்வி, சரியான விடையை ஒப்பிட்டு தேர்ந்தெடுக்கவும். அமைப்புகள், இதெல்லாமே அமைப்புகள் தான். ஆப்ஷன் 3412, ஆப்ஷன் பி 3412, சுதந்திர உழைப்பாளர் கட்சி, பி ஆர் அம்பேத்கர், பாரதிய ஜனசங்கம், தீனதயாள் உபாத்யாய், சுதந்திர கட்சி, ராஜகோபாலாச்சாரியார், கம்யூனிஸ்ட் கட்சி, ஏ கே கோபாலன். மூன்று, டேஸ் வழிபாட்டில் துளசிதாசர் மிகச்சிறந்த துறவி. இந்த ராமானந்த துளசிதாசர் சூதாஸ் இவங்களாம் வருவாங்க, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ராம வழிபாட்டில் சிறந்த துறவி. காளி வழிபாடு அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். 4, 1887 தேவ சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கங்கள்லேருந்து ஒரு அமைப்புகள்லேருந்து ஒன்றா, ஸோ இந்த மாதிரி சிவநாராயண அக்னிஹோத்ரி, தேவ சமாஜம். ஐந்து, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? ஆப்ஷன் ஏ 1910 காங்கிரஸ் மாநாடு. அடுத்து, அனைத்து இந்திய பட்டியல் இனத்தவரின் கூட்டமைப்பை நிறுவியவர் யார்? பி ஆர் அம்பேத்கர். கூட்டமைப்புகள் அமைப்புகள்லாம் நல்லா பார்த்துங்க. 7, கீழ்கண்டவற்றுள் யாரை பாலகங்காதர திலகர் மோட்ச குருவாக கருதினார்? மோட்ச குரு யார்? ஆப்ஷன் ஏ அண்ணா சாஹிப். எட்டு, கீழ்கண்டவற்றை கவனி, எது வந்து தவறு? ஆப்ஷன் சி 4 மட்டும் தப்புங்கிறாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே, ஜி ஏ நடேசன், விஜயராகவாச்சாரியா, லாலா லஜபதி ராய், வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவன் பேரெல்லாம் கரெக்டு, டி ரங்காச்சாரியார், வி எஸ் சீனிவாச சாஸ்திரி என்பதையினை மட்டும் தவறுங்கிறாங்க. பட் ஏங்கிறது தெரில. ஓகே, இத்தனை இந்த வழி முடிச்சுக்கலாம். நாளைக்கு தேர்வு இருக்குது இல்லைங்களா, நாளைக்கு தேர்வு சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.